நாகை மாவட்டம் முழுவதும் கொரோனா ஒழிப்பு குறித்த மருத்துவ பணிகள் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திருக்கடையூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம மக்கள் சிகிச்சைக்காக பயன்படுத்தி வருகின்றனர். எனினும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாத காரணத்தால் கிராம மக்கள் சிரமப்பட்டு வருவதாக திருக்கடையூர் அகில இந்திய மனித உரிமை கழகத்தின் மாநில தலைவர் திரு அமிர்த விஜயகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சுகாதார நிலையத்தில் உரிய மருத்துவ பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருக்கடையூரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையமானது பொதுமக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் நோயாளிகள் துன்புறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணமான டாக்டர்கள் செவிலியர்கள் போதுமான அளவு இல்லை. அதாவது அரசு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 10 மணியிலிருந்து 4 மணி வரை கூட அங்கே டாக்டர்களோ செவிலியர்களோ இல்லாத சூழல் ஏற்படுகிறது. கடைநிலை ஊழியர்கள் வந்து போகின்ற நோயாளியிடம் தனித்தன்மையிலே போவா என்று பேசி இங்கு வைத்தியம் பார்ப்பதற்கு டாக்டர்களோ யாரும் இல்லை என்று அனுப்புகிறார்கள். ஒன்று திருவாரூர் செல்ல வேண்டியிருக்கும், இல்லைனா மயிலாடுதுறை செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இங்கே வந்து சுற்றுலா தலமாக இருப்பதனால் திருக்கடையூர் சுற்றுலா தலமாக இருப்பதனால் இங்கே வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளெல்லாம் இருந்து இங்கே வந்து இந்த கோயிலிலே சஷ்டபுத்த பூர்த்தி இதெல்லாம் செய்து கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸ் ஆனது 15 நாள் 20 நாள் தாக்கம் இருக்கும் என்பதற்கு அச்சத்தின் காரணத்தினால இங்கே முழு நேர 24 மணி நேரம் இயங்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இது மாற வேண்டும். இதற்கு போதுமான மருத்துவர்களை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் உடனே.